இல்லை இல்லை அங்கே தான் சேடை வரும். கிண்டுங்க கிண்டுங்க, இன்னைக்கு ஒரு பிடி தாத்தா சொல்ற மாதிரி. இதனாலதான் இந்த சமையக்காரங்க வந்து பெரிய அடுப்பு வச்சு சமைக்கும் போது டக்குன்னு சமைச்சு முடிச்சிடுறாங்க. விறகடுப்போட இது கடகடன்னு முடிஞ்சதுல தக்காளி ரைஸ் ரெடி. வேற அதை முடிஞ்சிச்சு, அதான் இன்னைக்கு விசேஷம் நம்ம வீட்டில். சோறு சோறு சரி, ரைஸ் உள்ள போட்டாச்சே ஃபர்ஸ்ட். என்ன போடுவாங்க? சிக்கன் போட்டு அது குக் ஆனதுக்கு அப்புறம் தான் ரைஸ். மசாலா போடணும், அதுக்கு அப்புறம் ரைஸ். இங்க தெலா இப்போ மஞ்சள் பொடி போடுறோம். மா அங்க இருந்து போடினா ஷேடோ உழுது. சொல்லு, சாப்பாட்டுக்கு மஞ்சள் பொடி போட சொன்னா என் கைக்கு பொடி போட்டிருக்கல என்ன? இந்த கலர் அவல்ல நீ கலரா இருக்கான். யாரும் அடுத்த வர காடை பிரியாணி. இப்போ நம்மளுக்கு பெரிய அடுப்பு வந்துச்சு செல்வி, அது ஈஸியாக கிண்டிடலாம். இந்த மாதிரி இன்னொரு அரை மணி நேரத்தில் சமையல முடிஞ்சிடும். போடி என்ன போடி போடி கொஞ்சம் சொல்லி, இது என்னது? தயிர். எதுல எதுல இருந்து செஞ்சிருக்காங்க இந்த தயிர? என்னையா சமையல் பண்றீங்க? கல் உப்புன்றீங்க, கல் எடுத்துட்டீங்களான்னு கேட்டா இல்லைன்றீங்க, பச்சை தண்ணின்றீங்க, வெள்ளை கலர்ல இருக்கு.
பிரியாணி ரெடி. ஏமாந்துடாதீங்க. இல்ல கூட்டி விடணும்னா உனக்கு செல்வி என்ன தண்ணி மறுபடியும் பச்சை தண்ணியா இதுவும் வெள்ளையா தானே இருக்கு ஃபஸ்ட்டு ஊற்றுனது தாமிரபரணி தண்ணி இது சிறுவாணி தண்ணி பிரியாணிக்கு எல்லாரும் வேப்பலையா போடுவீங்க எல்லாரும் மல்லியில புதினாலதான் பிரியாணி போடுவாங்க நீங்க என்ன வேப்பலைய போடுவீங்க வேப்பலை சூப்பரா இருக்கும் பிரியாணி வேப்பலை பிரியாணி ஒரு தடவை சாப்பிட்டா மீண்டும் மீண்டும் சாப்பிட தோண்டும் பிரியாணி இது என்ன செம்பருத்தி இலையா செம்பருத்தி இது கரும்பு ஜூஸ் கரும்பு ஜூஸ் எல்லாம் போடுவீங்களா பிரியாணிக்கு இப்போ பிரியாணி குக் ஆகிட்டு இருக்குல்ல அது இந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு கேம் விளாடணும் அப்பா குட்டி பேபியாக இருக்கும்போது இந்த கேம் விளாண்டுருக்கேன் இது வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி 3 ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம விளாட போகிறோம் ஸோ ஓகேவா இது ரெண்டும் ஃப்ளாட்டாக இருக்கா ஸோ இது ரெண்டையும் இப்படி வச்சுக்கணும் ஓகேவா அப்பா வந்து இந்த ஸ்டோன் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ண போகிறேன் ஓகேவா இது ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்போ நம்ம மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொல்லலாம் அண்டா காகசம் அப்படி சொல்லி மேஜிக்கல் வேர்ட்ஸ் ஏதாவது சொல்லலாம் அண்டால பிரியாணி கோழி கொதிக்குது அந்த மாதிரி ஏதாவது நம்ம சொல்லிட்டே இருக்கணும் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ இப்போ ஸ்டாப் பண்ணுவேன் ஸ்டாப் பண்ணும்போது நீ அந்த ஸ்டோன்ஸை வந்து செப்பரேட் பண்ணணும் ஸ்லோவாக செப்பரேட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன் உனக்கு அங்கே ஒரு மேக்னெட்டிக் வேவ்ஸ் தெரியும் அதில் உன்னால் ஸ்லோனை வந்து செப்பரேட் பண்ணும்போதே உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லாயிருக்கா அந்த கேம் நீ வந்து சயின்ஸில் வந்து இது என்ன என்ன இதுன்னு பார்த்து சொல்லு அப்பாக்கு ஓகேவா இதுக்கு என்ன நேம்னு பார்த்து சொல்லு வீடியோ வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோரும் இந்த கேம் விளாண்டுருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம தம் பண்ணலாம்
அடுத்த வாரத்துக்கு நீ ரெடியா? ஆ, நீ ரெடியா இருக்கியா? வா. நல்ல பொறுப்புத்தான், நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைத்தது.